ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் கோதுமை மாவு செய்யலனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு. அடுத்து நான் இன்றைக்கி ஓமம் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்படி நீங்கள் எள் சேர்த்துக்கணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கசக்கி ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். அடுத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு வச்சு இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த அளவுக்கு மெல்லிசாக எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஷேப்பில் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம டவா சூடாகியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஒரு லேயராக போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். டவா லைட்டான சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் போட்டுருங்க, இல்லைனாக்கா மிளகாத்தூள்லாம் கருகி போயிடும். அடுத்து மேலேயும் கொஞ்சமாக நம்மளுடைய மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய முட்டையெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இது ரொம்ப நேரம் ஆகாது, எப்படியும் உங்களுக்கு 1 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய முட்டையெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. கார்ன்ஃப்ளவர் போட்டதால தான் பாருங்கள் ஒயிட்டும் எல்லோவும் பிரியவே இல்லை. இப்போ நம்ம சமோசாக்குள்ளே இருக்கிற ஆனியன் ரெடி பண்ணிடலாம். டவா சூடாகியாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகியாச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்குறேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், காரத்துக்காக 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே முட்டையில் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயாச்சு. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது வந்து சின்ன சின்ன பாலா பிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இதை உருட்டிடலாம்.
இப்போ கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மொத்தம் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, க்ராஸாக கட் பண்ணிவிட்டு. இப்போ இந்த ஆஃப் வந்து இந்த ரெண்டு கார்னரையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இது கூடவே வறுத்து வச்சுருக்க ஒரு எக்கு, அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் மசாலா, அடுத்து இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்க எல்லா சைடையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சமோசா எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. அடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு. அடுத்து நம்ம ஒரு ஒரு சமோசாவை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகியாச்சு. இப்போ நம்ம சமோசா நல்லா பொரிஞ்சாச்சு, எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய எக் சமோசா ரெடி ஆகியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.